ना अपने पाक वरला नहीं के वैना पहिट वांगे सरी ना पहिट वारा पात बद्रमा पहिट वांगे कोपी अमें ये द पेशना ल केलंगा बदल केद में पेश वैंडा अपरो अमें ये द तो कुर्ता ना साप्त रादिंगे ये मंदिर चिपारा अयो उंगल अदा ना ये द कुंड मंदिर करने तेरी ला अमें दी पहिट सीकर अंदर है गडू में ऐतार दुको वां பேச வேண்டியதுல ஓனட்ட பேசுங்க என்ன சாமி வீடு புடிச்சிருக்கா புடிச்சிருக்கீங்க காலையில வீட்டு வாசல்ல சூரிய ஒளி சுள்ளு நடிக்குங்க அப்படிங்களாங்க சரிங்க நான் அவிட்ட சொல்லி அனுப்புறேன் வாங்க சாமி பாத்ரூம் என்ன பாக்குறீங்க பாத்துதே போடுங்க வாங்க சரி வரேன் சார் வாங்க சாமி ஏங்க என்னங்க ஓனட்ட பேசிரலாம்ல என்னங்க இது நான் நேத்தே சொன்ன நல்ல வீடா பாருங்க இதெல்லாம் ஒரு வீடாங்க என்னங்க நீங்க ஓனர் தான் சொன்னாருலங்க சூரிய நேரா சுள்ளுன்னு வரணும் சூரிய நேரா சுள்ளுன்னு வரங்க நான் வரதாவலியா நீங்க காட்ற ஓவர் வீடு ஒரு மார்க்கமாவே இருக்குங்க இது பாருங்க உங்களுக்கு ரசனையே இல்ல ஒரு மண்ணும் இல்லங்க என்னங்க ஏங்க அப்ப இந்த வீடு பிடிக்கலையா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா சரி ஏறுங்க வேற வீடு பாப்போம் என்னங்க வீட்டை சுத்தி சுத்தி பார்த்துட்டு எதுவும் பேசாம யோசிச்சிட்டு இருக்கீங்க என்னங்க நீங்க இவ்வளவு நல்ல வீட வச்சிட்டு என்ன கால்ல இருந்து இங்க அங்க அலைய வச்சிட்டு இருக்கீங்க போங்க அப்ப உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கா நான் சொல்றது உங்களுக்கு புரியல நல்லா புரியுதுங்க நல்லா புரியுது வாங்க ஒரு நிமிஷம் இங்க வாங்க என்ன வாடகை அட்வான்ஸ்ல எவ்வளவுனு சொல்லுங்க அது ஓனர் கீழ இருக்காரு சரி அவரு அட்வான்ஸ் ஒரு 50000 எதிர்பார்க்கறாரு மாச வாடகை ஒரு 5000 ரூபாய் சொல்றாரு ரொம்ப அதிகமா சொல்றீங்க நீங்க ஏங்க இந்த ஏரியாவுல எல்லா வீடுமே காஸ்ட்லிங்க அதனால தான் இந்த வீட முதல்லயே உங்களுக்கு காமிக்கல இப்படி தாங்க புரோக்கர்லாம் கமிஷனுக்காக ஒரு நிமிஷம் இருங்க நான் பேசிக்கிறேன் ஆ சொல்லு மூர்த்தி ஆ மச்சான் நான் மூர்த்தி பேசுறேன்டா நீ அனுப்புனாலே கொஞ்சம் கமிஷன்லாம் அதிகமா எதிர்பார்க்கறாரா கமிஷனா யார் ராஜாவ சொல்றியா ஆமாடா இரு நான் அவிட்ட குடுக்குறேன் நீயே பேச ஹலோ சாரி ராஜா அவருக்கு என்ன பத்தி தெரியாதுல அத ஏதாவது லூசு மாதிரி பேசிருப்பாப்ல டேய் இல்ல மச்சான் நான் சொல்ல வரதுக்குள்ள நீ போன் அவட்ட கூட நான் பேசிக்கிறேன் சரி இரு இரு என்னங்க நீடா எல்லாம் விலவாரியா சொல்லிட்டியா என்ன மூர்த்தி நீ அவன போய் புரோக்கர் நினைச்சிட்ட அவன் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அனுப்பி வச்சா இப்படி தான் அவனை ட்ரீட் பண்ணுவியா முதல்ல சாரி கேள அவன்ட சரிடா சரிடா இருடா என்னங்க நீங்க நான் தான் உங்களை புரோக்கர் நினைச்சா நீங்க சொல்ல கூடாதா போதே குறைய நான் திட்டும்போது அமைதியா இருந்து எனக்குள்ள குற்றணர்ச்சி ஏற்படுத்திட்டீங்க குற்றணர்ச்சி ஏற்படுத்துறனா என்னங்க தப்பு செஞ்சிட்டு சாரி கேக்கலனா கூட பரவாயில்லைங்க ஆனா பழி தூக்கி எம்மேல போடாதீங்க உங்களெல்லாம் வீட்ல வச்சு எப்படி தான் வளத்தாங்களோ சரி நான் ஹவுஸ் ஓனர் பேசிட்டு என்னன்னு ஃபைனல் பண்ணிக்கிறேன் கிளம்பலாம் வாங்க என்னடி உன் புருஷன் வேற ஏதாவது சொன்னாரா வேற எதுவும் சொல்லலமா எதுவா இருந்தாலும் உங்க அக்கா மாமா கிட்ட சொல்றேன்டாரு ஆமா எட்டு வருஷம் ஏர்மக்கடா ஏறிக்கு போக வழி கெடிச்சான் அவங்க வந்து என்னைக்கு பார்த்து உனக்கு நல்ல காலம் பிறக்கிறது ஏ நீயே உன் புருஷன் பேசிருக்க வேண்டியதானே எங்கம்மா நான் எப்ப பேசினாலும் நான் பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன்னு எப்ப பாரு இதே தான் சொல்லிட்டு இருக்காரு பாவம் உன் புருஷன் ஒத்தால என்ன பண்ணுவாரு ஏலூர் பஞ்சாயத்து தீக்கணும்ல என்ன மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்ட சரி சரி கோவப்படாத இந்தா உங்க அப்பாவுக்கு காப்பியை கொண்டு கொடு பா காபி பா நீ ஏமா இத தூக்கிட்ட அலையற ஏ மீனாச்சே நீ எடுத்துட்டு வர கூடாது ஏன் இந்த பொண்ண அங்க எங்க அலைய விடுற புள்ள தாச்சி புள்ள அங்க எங்க நடந்து தாங்க நல்லது அப்படியே உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அஞ்சு புள்ள பத்தவே எனக்கு தெரியாதா ஓ ஆ நிறுத்து நிறுத்து ஆ வா என்னங்க மாப்பிளோட அக்கா மாமா வராங்க கார்ல வந்திருக்காங்க நமக்கு தான் செலவு சரி நீ உள்ள போய் காசு எடுத்துட்டு வா வாங்க வாங்க வாங்கங்க வாங்க வாங்க கடன் தான் ஆமா எப்படி இருக்கீங்க இருக்கோம் அதானே நல்லா இருக்கோன்னு வாயை திறந்து என்னைக்கு உங்க புருஷன் சொல்லி இருக்காரு
மகேஷ் நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்க நீ? ம் சரி வாங்க உள்ள போய் பேசுவோம். இல்ல இல்ல காருக்கு எவ்வளவு வாடகை கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கொடுத்துறலாம். அது எங்க சொந்த காருங்க. என்னது சொந்த காரா வாங்கி இருக்கீங்களா? இல்லங்க டிரைவர் சொந்த கார். அது மீனாச்சே அவங்க காரை வாங்கி வாடகைக்கு விட்டுருக்காங்க. பாத்தியா எப்படி சொன்னாலும் கரெக்ட்டா புரிஞ்சிக்கிறாரு பாத்தியா. அதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பாக்குறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு தாங்க நீங்க மாறவே இல்ல அப்படியே இருக்கீங்க. நீங்களும் தான் வீட்டுக்கு வந்துட்டு வெளியில நின்னு பேசக்கூடாது உள்ள வாங்க பேசுவோம். சொன்னேன்ல. சரி நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன தங்கத்துக்கு பார்த்தாலே தெரியலீங்களா பாலிஸ்டா இருக்காருன்னு. அப்புறம் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு ஒரு காஃபி ஃபீ கிடையாதா? இந்த இந்த ஒரு நிமிஷத்துல கொண்டு வந்துடுறேன். மகேஷ் இப்படி வா. மகேஷ் கார்ல வந்துகிட்டே இருந்தோமா ஒரு வண்டிக்காரன் பழம் வித்துட்டு இருந்தான். அந்த நேரம் எனக்கு உன் ஞாபகம் வந்துருச்சு. இந்தா டக்குன்னு கார ஓரமா நிறுத்த சொல்லிட்டு பழத்தோட விலையெல்லாம் விசாரிச்சேன். 300 ரூபா 400 ரூபானா. அப்படியே உங்க அண்ணன் பக்கம் திரும்பி பாக்குறேன். 500 ரூபா எடுத்து டக்குன்னு நீண்டிட்டாரு. சாந்தி நீயே ஓர பேசி மாட்டி விட்டுற போல இருக்கு. வாய மூடுங்க. இல்ல நீ குடுக்கற பில்டப் எனக்கே காமெடியா இருக்கு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? மகேஷ் என்ன மகேஷ் புள்ளத்தாச்சி பொண்ணு நேர நேரத்துக்கு ஏதாவது சாப்பிடுறியா? வாய்க்கு ருசியா உங்க அம்மா ஏதாவது சமைச்சு போடுறாங்களா? நல்லா சாப்பிடுற நீ. ஆமா எங்கத்த சாப்பிட்ட வயிறுதான் ஊதி இருக்கு. மூஞ்சிய பாரு எவ்வளவு வத்தி போயிருக்குன்னு. என்னங்க புள்ளத்தாச்சி பொண்ண இப்படிதான் கவனிச்சுக்கிறதா? அதான் நீங்க வந்துட்டீங்களா இனிமே நீங்க கூட்டு போய் பாத்துக்கங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? மீனாட்சி தவறு வந்தவங்க ஒரு தோரணையில வந்திருக்காங்க. அனாவசியமா வாய கொடுக்காது நிறுத்தி நிதானமா பேசு. இது புள்ள காரியம். என்ன பண்றது பொம்பளை பிள்ளைய பெத்துட்டோம் தலைய குனிஞ்சுதானே ஆகணும். அவங்க கார் சமாச்சாரம் பேசும்போதே அவங்க விவரம்ல என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுங்க. சரி காப்பி எடுத்துட்டு அப்புறம் எடுத்துக்கங்க காப்பி வந்துச்சு. ஆஹா உங்க வீட்டு காஃபி இன்னும் அதே டேஸ்ட் பிரமாதம். போதும் உன் காஃபி தான் பெட்டர். கொஞ்ச நேரம் வாய முடிட்டு சும்மா இருங்க. என்னங்க தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமே அப்படிங்கிற கவலை உங்களுக்கு ஏதாவது இருக்கா? எங்களுக்கு என்ன கவலை? அதான் மாப்பிள்ள கண்ணை போல பாத்துக்கிறாரு. அப்பப்ப புறப்பட்டீங்க வந்துடுறாரு இல்லையா அன்னாட போன போட்டு நீ மருந்து சாப்பிட்டியா வேலை வேலைக்கு சாப்பிட்டியா 100 கேள்வி. என் புள்ள என்ன பண்ணுது? அவரால் வர முடியல இவளுக்கு காய்ச்சல்னு கேள்விப்பட்டு அங்கிருந்து டாக்டர் அனுப்பிச்சிடுறாரு. என்ன மாப்பிள்ளை கூட இல்லை அது ஒன்று தான் குறை. சாந்தி பாத்தியா செல்வரங்கம் மகேஷ் கூடயே இல்லை தனியாக இருக்கான்றத நல்லா குத்தி காட்டுறாரு. குத்தி காட்டலிங்க உள்ளதை தான் சொல்கிறோம். எங்களுக்கும் வருத்தம் இருக்கும்ல. என்ன வருத்தம்? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். என்ன வருத்தம்? வேலைக்கு போகாதவனுக்கு சொந்த வீட்லயே மரியாதை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா என் தம்பி உங்க வீட்டுல மருமகனா வந்து உட்கார்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு நீங்க என்ன வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க? ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்களா? இல்ல இல்ல இந்த பாருங்கம்மா பழச மறந்து பேசக்கூடாது. நான் இதையும் குத்தி காட்ட விருப்பப்படல. இந்த பாருங்கம்மா அவர் வேலைக்கு போகலங்கறத கூட நாங்க பெருசா நினைக்கல. பொண்டாட்டிய கூட இருந்து பாத்துக்கலாம்ல. பாத்துக்காம தெருவுலயா விட்டுட்டோம். முதல்ல என் தம்பி வேலைக்கு போல வேலைக்கு போல வேலைக்கு போலன்னு குத்தி காமிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ அவன் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறான். ஆனா மகேஷ பாக்க வரல பாக்க வரலன்னு குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க. ஆக மொத்தத்துல என் தம்பிய குத்தம் கண்டுபிடிக்கிறதுல குறியா இருக்கீங்க. சாந்தி பொதுவா உலகத்துல ஆகாத மருமகளை தான் சொல்லுவாங்க கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு. இவங்க அவங்க மருமகனை சொல்றாங்க. சரி இதெல்லாம் விடுங்க. உங்க தம்பி எங்க இருக்காருன்னாவது உங்களுக்கு தெரியுமா? ஏன் உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அவன் வேலூர் ஜெயில தான் இருக்கான். என்னங்க பொண்டாட்டி வாய் வயிறுமா இருக்கா? ஒரு புருஷன் வந்து கவனிச்சுக்கணும்னு தோணல. அவன் என்ன அக்கறை இல்லாத மனுஷன்? எங்களுக்கு எல்லா முறையும் தெரியும். எல்லார் மேலயும் அக்கறையும் இருக்கு. அதனாலதான் மகேஷுக்கு 7 மாசம் ஆச்சு வளைகாப்பு நடத்தணும். போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வாங்கன்னு என் தம்பி எங்க ரெண்டு பேரும் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கான். இந்த நினைப்பாவது வந்துச்சு. நாங்களும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சரி இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி விஷயம் நடக்குமா?
வடகாப்புனால சொல்லிட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு வர சொன்னான். ரொம்ப சந்தோஷம்மா. கீதா அப்பா மயில் சித்தப்பா போன்ல கிடைக்கல, நீ ஒரு எட்டு நேர போய் இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்கன்னு சொல்லி கூப்பிடு. சரிப்பா. யாரம்மா தேடுறீங்க? கட்டம் போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு அங்க இங்கேயும் கட்ட பஞ்சாயத்து சொல்லிட்டு திரிவார, அவர் எங்க காணோம்? அதாங்க உங்க புள்ள கோபி. மண்டி அப்பா. என்னப்பா வேலைக்கு கிளம்பிட்டியா? ஆமாப்பா. வேலைக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும் என்ன? சரிப்பா. எதுக்கு சொல்றேன், அந்த கோபி பையன் அங்க வந்து இங்க வாடா அங்க வாடா இங்க போலாம் அங்க போலான்னு நீ ஏதாவது செஞ்சு வைக்காதரா? நமக்கெல்லாம் ஒத்து வராதரா அது? சரிப்பா. அதான் பாண்டி நான் சொல்லுவேன், நாம இதுல இருந்தெல்லாம் ஒதுங்கி இருக்கணும்டா, அதான்டா நமக்கு மரியாதை. நான் எதுக்கு போக மாட்டேன்பா, நான் வரேன்பா. பாத்து போ ஜாகிரத. சரிப்பா. அண்ணா சித்தப்பா என்னங்க யோசனை? ஏங்க உங்க அண்ணே வர சொல்லிருக்காருங்க. சரிடி நான் தான் வரேங்கறல்ல, போயிட்டு வாங்க நீ. சரிங்க. மகா மாமாவுக்கு சாப்பாடு எடுத்து வைமா. மாமாவை நான் பாத்துக்கிறேன் தா, நீங்க போயிட்டு வாங்க. சரி நான் வர்றேன். நான் வரேங்க. வரேன் சித்தப்பா. வரேன் மகா. மாமா சாப்பிடுங்க. என்ன மாமா? என்னவா பெரிய மாமா பரம விஷயமா என்ன சொன்னாரு? என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைனா சொல்ல வேண்டாம் மாமா. அட என்னமா, நீ வீட்ல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாம் உனக்கு தெரியும், உன்கிட்ட சொல்லாம என்னமா? ஏ மாமா, மாமா சத்தியம் பண்ணாரா? என்ன சொல்றீங்க? அப்ப அவர் பையனுக்காக தான் இருக்கின்னு சொன்னாரா? அதுவும் இல்லாமமா, அவரு டே என்னைய நம்பிடா, என்னைய நம்ப மாட்டியா நீ, சத்தியம் சத்தியங்கிறியே சின்ன புலத்தலமா இருக்கடா அப்படின்னாரு. சரி அண்ணன் தானே பேசுறாரு, இவர் அங்க பேச்சு மாற போறாருன்னு நான் கிளம்பிட்டமா. கிழவன் உன்னே பாக்குறேன், இவர் அண்ணன் அண்ணி கிட்ட வேற மாதிரியா பேசுறாரு. வேற மாதிரியா? வேற மாதிரி என்ன பேசினாரு? ஆமாமா, நான் உள்ள போகும்போது பையன் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சரி பையன் எடுக்கல, நான் திரும்ப போறேன். அப்ப இவர் அண்ணிக்கிட்ட சொல்றாரு, ஏண்டி அப்ப இவன் வந்து பாண்டி தப்பு பண்ணதுக்கு பாண்டிய உள்ள சேர்க்க மாட்டேன்னு சொன்னானே, இவன்ட்ட அப்ப நான் சத்தியம் வாங்கினேன்னா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுமா. என்னமாமா சொல்றீங்க, அவர் ஏன் அப்படி சொல்றாரு? தெரியலையம்மா, பிள்ளை பசங்க கண்ணை மறைக்குதோ என்னவோ. ஏமா பாண்டிய வீட்டுக்குள்ளேயே சேர்க்கலையே, இவங்க ரெண்டு பேரும் தானே கோபியும் அண்ணன் சேர்ந்து தானே இவன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டாங்க. ஆமா, உனக்கு பண்ண துரோகத்துக்கு வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதவன் மகனே இல்லைன்னு தானே நான் சொன்னேன். அப்ப அண்ணன் தானே டே அப்படிலாம் இல்லடா, நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, கோபியும் சேர்ந்து தானே சொன்னா. அவன் நடவடிக்கலாம் இப்ப மாறி போச்சுடா, அவன் ரொம்ப நல்லவனா மாறிட்டான்டான்னாங்க. நம்பி அவன் நிஜமாவே நல்லவனா மாறிட்டான் அதுல எல்லாம் இல்லைன்னு சொல்லமா. ஆனா ஏன் இப்ப இவன் திடீர்னு அந்த பிச்சை எடுக்கிறாரு தெரியலையே. நான் இதை உன் அத்தைக்கிட்ட கூட சொல்லமா, நான் என்ன இதை போய் நான் இப்போ அவகிட்ட சொல்லி அவ வெறித்தனமா அங்கே போய் ஆடாத ஆட்டெல்லாம் ஆடிடுவோமாவா சொல்ல. நான் மாமா நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா ஒரே குணம் இருக்காது. சரி விடுங்க, தான் ஆடாட்டியும் தான் தசையாடும் சொல்லுவாங்க, மாமாவுக்கு அது கூட பிரச்சனையா இருக்கலாம். மாமா நீங்க எதையுமே வெளிக்கடிக்காதீங்க, நீங்க நம்ம குடும்பத்தை மட்டும் கவனிங்க. நமக்கு பரம கல்யாணம் நடக்கணும், நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும். அது வரைக்கும் நீங்க எதையுமே தப்பா யோசிக்க வேண்டாம். அதே சமயம் எதையும் மறக்க வேண்டாம். பாப்போம், போக போக என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் மாமா.
மாமா இப்போதைக்கு நமக்கு பொறுமை தான் முக்கியம். ஆனா பெரிய மாமா இப்படி பேசுவாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு என்னமோ அவருக்கு அவர் பையனும் மலரும் கல்யாணம் பண்ணதுல இஷ்டம் தான் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் முதல்ல இருந்து அதுதான் சரின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப உங்ககிட்ட இப்படி தான் பேசிருக்காரு பார்க்கலாம். மாமா இதுதான் நடக்கும். அவன கொன்னுடு, அவன கொன்னுடுறா. கொன்று உனக்கு கிடைக்காத மலரு எதுக்கு கோபி கிடைக்கணும்? எதுக்கு கோபி கிடைக்கணும்? கிடைக்க கூடாது, கோபிக்கு கிடைக்கவே கூடாது. யாபர்க்கல உன்ன பெத்த அம்மா என்ன சொன்னாங்க? என்னடா சொன்னாங்க? உன்ன ஒரு டெய்லர் கிட்ட தோத்துட்டேன்னு சொன்னாங்கல்ல. யாபர்க்கா மறந்துறாத, மறக்காத, எதையுமே மறக்காத. அசிங்கம் 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 போட்டுட்டடா. அவனை கொன்னுடு, அவனை கொன்னுடு. அவனுக்கு ஒரு முடிவு என் கையாலே கட்டுற. இனியோட கதை முடிஞ்சதுடா. கோபி இப்பதான் சாப்பிட்டேன். பரவாயில்ல கோபி சாப்பிடுங்க. ஏன் நான் சாப்பிட மாட்டீங்களா? ப்ளீஸ் வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் தானே, நீங்க சாப்பிடுங்க. இல்ல இல்ல இப்பதான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.